ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسيا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله. அழகான குரலால் திருமறை குர்ஆனை ஓதி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன். அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. இப்பொழுது இந்த நிகழ்வு மிக முக்கியமாக குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வு. அது நோக்கம் முக்கியமானது அதுதான். அதனால் இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் சம்பந்தமாக தாய் தந்தை சம்பந்தமாக உள்ள நிகழ்ச்சி அதை தொடங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய மற்ற பகுதிக்குள் நுழையலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த அடிப்படையில் ஆரம்பமாக திவான் அலி அவர்களது இரு மகள்கள் இனாரா இனாயா இப்பொழுது தொடக்கமாக வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தாயன் உயிர் தந்தை என் பெருமை தாய் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தினாள் தந்தை அந்த முழு உலகையும் உனக்கு அறிமுகப்படுத்தினார் தாய் உனக்கு உயிர் கொடுத்தார் தந்தை அந்த உயிருக்கு அர்த்தம் கொடுத்தார் தாய் உனக்கு பேச கற்றுக் கொடுத்தார் தந்தை உனக்கு பேசும் முறையை கற்றுக் கொடுத்தார் தாய் உனக்கு விழாமல் இருக்க கற்றுக் கொடுத்தார் தந்தை விழுந்தால் எப்படி எழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் தாய் உன்னை தன் வயிற்றில் பாதுகாத்தாள் தந்தை உன் தாயை அந்த முழு 9 மாதமும் பாதுகாத்தார் தாய் உனக்கு விளையாட கற்றுக் கொடுத்தார் தந்தை உனக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்தார் தாய் உனக்காக தன் தூக்கத்தை தொலைக்கிறாள் தந்தை உனக்காக தன் இளமையை தொலைக்கிறார் தாய் உன்னை தன் வயிற்றில் தாங்குகிறாள் தந்தை உன்னை தன் மனதில் சுமக்குகிறார் தாய் உன்னை தன் மடியில் தாங்குகிறாள் தந்தை உன்னை தன் நெஞ்சில் தாங்குகிறார் தாயின் பாதங்களில் சொர்க்கம் உள்ளது தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி உள்ளது தாயையும் தந்தையையும் மதிப்போம் ஈருலகில் ஏற்றம் பெறுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அடுத்ததாக முகமது ரஃபீக் அவர்களது மகன் இரு மகன்கள் அபுபக்கர் சித்திக் சையத் அலி முஹிதீன் அப்துல் காதர் அவர்களது மகன் ஜுனைத் முஹசின் ஜமால் அவர்களது மகன் முகமது ஆஷிஃப் 4 பேர் வாங்க அடுத்ததாக முகமது ஹுசைன் அவர்களது மகன் அப்துர் ரஹ்மான் முகமது பஷீர் அவர்களது மகன் முகமது ரசூல் ஜமால் அவர்களது மகன் முகமது ஆஷிப் ராஜா முகமது அவர்களது மகன் இர்ஷாத் வாங்க இர்ஷாத் இர்ஷாத் வா வாஷது அலா இலாஹ இல்லல்லாஹு
وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله سلام சொல்றது சுன்னத்தா அதுக்கு பதில் சொல்றது வாஜிப் அதனால முன்னால உட்கார்ந்திருக்க கூடியவங்க நல்ல உற்சாகமா சத்தமா சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமுற்ற மாதிரி இருக்கும் அடுத்து முகமது சாதிக் அவர்களது மகள் ஷஃபா ஆயத்துல் குர்சி ஷஃபா வாமா அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பர்க்காத்துஹு الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم فلا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيع كرسيه السماوات والأرض ولا يؤوده كفلهما وهو العلي العليم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عليكم السلام ورحمة الله وبركاته அடுத்து ஹக்கீம் அவர்களது மகள் அஷ்ரஃப் ஃபாத்திமா ஆமந்து பில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஆமந்து பில்லா அம்லாகதே வகுலுபி வாசுலே வலமாகி வகதி கை சரி மில்லாஹி தஆலா வல்பாசி பரா அல்லாஹ்வுன்னே மம்ரே மார்க்கம் அலகுன்னே மபன் அடுத்து மஹபூப் பாஷா அவர்களது மகன் காதர் வலி இஸ்லாமிய மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் 15 முஹர்ரம் சஃபர் ரபீஉல் அவ்வல் ரபீஉல் ஆகர் நமாத்துல் அவ்வல் நமாத்துல் ஆகர் ரஜப் ஷஅல்பான் ரமலான் ஷவ்வால் துல்காதா துல்ஹஜ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தப்பத்ரா அமீரா மியூவதப் மாங்கு மாலுகு وما كسب سيسلى نارا ذات لهب وامباته ومالة الحطب في جيدها حبل من وشد السلام عليكم ورحمة الله وبركاته عليكم السلام ورحمة الله سراج الدين حضرت அவர்களது மகன் முகமது ஆயான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு தப்பத் யதா அபீலஹு வதப் மாகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ஜாத லஹப் வம்ரஅத்துஹு ஹம்மாலதல் ஹதப் அடுத்து
அடுத்து முகமது மைதீன் அவர்களது மகன் முகமது ரஃபீக், ஷாஜகான் அவர்களது மகன் முகமது ஆஷிப். கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹஜ்ஜத் என்றால் என்ன? இரவின் கடைசி பகுதி. சுபு தொழுகைக்கு முன்பு தொழுகும் தொழுகைக்கு தஹஜ்ஜத் என்று சொல்லப்படும். இஸ்ஸாக் என்றால் என்ன? சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் கழித்து தொழுகும் தொழுகைக்கு இஸ்ராக் என்று சொல்லப்படும். உல்ஹா என்றால் என்ன? சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்பு தொழுகும் தொழுகைக்கு லொஹா என்று சொல்லப்படும். அவ்வாபின் என்றால் என்ன? மகரிப் தொழுகைக்கு பிறகு தொழுகும் தொழுகைக்கு அவ்வாபின் என்று சொல்லப்படும். வித்து என்றால் என்ன? ஒரு நாளில் கடைசியாக தொழுகும் தொழுகைக்கு வித்ரி என்று சொல்லப்படும். தஹியத்துல் உலு என்றால் என்ன? ஒலு செய்த பிறகு தொழுகும் தொழுகைக்கு தஹியத்துல் உலு என்று சொல்லப்படும். தஹியத்துல் மஜித் என்றால் என்ன? பள்ளிவாசலில் நுழைந்தவுடன் தொழுகும் தொழுகைக்கு தஹியத்துல் மஜித் என்று சொல்லப்படும். இஸ்திக்காரா என்றால் என்ன? மழை வேண்டி தொழுகும் தொழுகைக்கு ஒரு தேவை நிறைவேற்றுவதற்காக தொழுகும் தொழுகைக்கு இஸ்திகாரா என்று சொல்லப்படும். குசூப் என்றால் என்ன? கிரகணம் ஏற்பட்டிருக்கும் போது தொழுகும் தொழுகைக்கு குசுவின் என்று சொல்லப்படும். இஸ்திஸ்கா என்றால் என்ன? மழை வேண்டி தொழுகும் தொழுகைக்கு இஸ்திஸ்கா என்று சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது ஃபைசல் அவர்களது மகன் முகமது அஷ்பாக், அப்துல்லா அவர்களது மகன் சையதுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருவது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? மலை இடி மின்னல் காற்று இவைகளுக்கும் பொறுப்பாளர் ஆகும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? சூர் ஊதுவது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? அனைத்து படைப்புகளின் உயிர் எங்கே பற்றுவது. கிராமன் காத்திபின் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? நம்மளுடைய நன்மை தீமைகளை எழுதுவது. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? கப்ரில் கேள்வி கணக்கு கேட்பது. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? நரகத்தை பாதுகாப்பது. ஜில்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? சொர்க்கத்தை பாதுகாப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஷேக் மதார் அவர்களது மகன் முகமது தௌஃபீக், முஹிதீன் அப்துல் காதர் அவர்களது மகள் இனாயா மஹசின். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பணம் இருந்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம். அம்பதியை வாங்க முடியுமா? பகட்டை வாங்கலாம். பண்பாட்டை வாங்க முடியுமா? புத்தகத்தை வாங்கலாம். அறிவை வாங்க முடியுமா? படுக்கையை வாங்கலாம். தூக்கத்தை வாங்க முடியுமா? மருந்தை வாங்கலாம். சுகத்தை வாங்க முடியுமா? உணவை வாங்கலாம். ருசியை வாங்க முடியுமா? ஆயுதத்தை வாங்கலாம். வீரத்தை வாங்க முடியுமா? கண்ணாடி வாங்கலாம். பார்வையை வாங்க முடியுமா? ஊழியர்களை வாங்கலாம். விசுவாசிகளை வாங்க முடியுமா? புதுமையை வாங்கலாம். இளமையை வாங்க முடியுமா? ஆடையை வாங்கலாம். அழகை வாங்க முடியுமா? பெண்ணை வாங்கலாம். ஒழுக்கத்தை வாங்க முடியுமா? செல்போனை வாங்கலாம். சிக்னலை வாங்க முடியுமா? டிவியை வாங்கலாம். மார்க்கெட்டை வாங்க முடியுமா? குர்ஆனை வாங்கலாம். அருளை வாங்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீப் ஜமால் அவர்களது மகன் முகமது இம்ரான், அவர்களது மகள் ரஹமத் நஸ்ரியா.